அதிமுக பொன்விழா கொண்டாட்டம் தொடர்பாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஆலோசனை. பொன்விழாவை சிறப்பாக கொண்டாட கூட்டத்தில் முடிவு. முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் திமுக எம்பி ரமேஷுக்கு வருகிற 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கடலூர் கிளை சிறையில் அடைப்பு. ஒன்பது மாவட்டங்களில் இரண்டு கட்டங்களாக நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்ட 74 மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. புதுக்கோட்டை அருகே நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்காத திமுக அரசுக்கு கண்டனம். கரமக்குடி குறும்பவயல் விவசாயிகள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறிகள். நெல்லையில் பாஜக நிர்வாகியை தாக்கிய விவகாரத்தில் திமுக எம்பி மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா? ஞான திரவியத்தை கைது செய்ய பாஜக நிர்வாகிகள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் மறு வாக்குப்பதிவு. வாக்குச்சீட்டு குளறுபடியால் காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தண்டலத்திலும் மறு வாக்குப்பதிவு. பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு வகுப்பு வருகிற 25ஆம் தேதி தொடக்கம். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத மாணவர்களுக்கு கல்லூரியிலேயே செலுத்த ஏற்பாடு. தீபாவளி பண்டிகைக்கு 16,540 சிறப்பு பேருந்துகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை விஜயதசமி என்று கோவில்களை திறக்க கோரி மனு. அவசர வழக்காக நாளை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வருகிற 14-15 ஆகிய தேதிகளில் நீலகிரி கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொடர் மழையால் குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆண்டிப்பட்டி அருகே விவசாய பணிகளை தடுத்ததாக வனத்துறை அதிகாரிகள் சிறைப்பிடிப்பு. 70 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் தங்களை தடுப்பது ஏன் என்று விவசாயிகள் முழக்கம். விருத்தாசலத்தில் உர தட்டுப்பாடு தலைவிரித்தாடுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தட்டுப்பாட்டை சாதகமாக பயன்படுத்தி தனியார் உரக்கடைகள் அதிக விலைக்கு விற்பதாகவும் புகார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம். மோகினி அலங்காரத்தில் தங்க பல்லக்கில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. நேஷனல் பர்மிட் இருந்தாலும் சுற்றுலா பேருந்துகள் தமிழ்நாட்டிற்குள் இயங்க தனி வரி செலுத்த வேண்டும். சுற்றுலா பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ அதிகாரி உட்பட 5 வீரர்கள் வீரமரணம். தேடுதல் வேட்டைகளில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கேரளாவில் பாம்பை ஏவிவிட்டு மனைவியை கொன்ற வழக்கில் கணவர் குற்றவாளி. கொல்லம் மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. நடப்பாண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. அமெரிக்காவைச் சேர்ந்த 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் இன்று மோதல். வெற்றி பெறும் அணி டெல்லியுடன் நாளை மறுநாள் பலப்பரீட்சை நடத்துகிறது.